ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்தான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 7:8 ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரும் வார்த்தை என்னவென்றால், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை மிகவும் உற்சாகமாக துவங்குகிறோம், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் தடையினால் அதை முடிக்காமல் பாதியிலே விட்டுவிடுகிறோம். நம்மில் அநேகர் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது புதியதாக பல தீர்மானங்களை எடுப்போம். அதை உற்சாகத்தோடு ஆரம்பிப்போம். ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் விடாமல் வைராக்கியமாக செய்வோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தடைப்பட்டு கடைசியில் அதை செய்து முடிக்காமல் பாதியிலேயே விட்டுவிடுவோம். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான். இரட்சிக்கப்பட்ட புதியதில் மிகவும் பரிசுத்தமான் போல நடந்து கொள்ளும் நாம் காலப்போக்கில் சராசரி மனிதனைப் போல குளிர்ந்து விடுகிறோம். ஆரம்பத்தில் இருந்த உற்சாகமும் வல்லமையும் படிப்படியாக ஏதோ ஒரு சில காரணங்களினால் குறைந்து விடுகிறது. நம்முடைய ஆரம்பம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் முடிவு மிக மிக முக்கியம். கர்த்தர் நம்முடைய முடிவை எதிர்பார்க்கிறார். மத்தேயு 24:13 இப்படியாக சொல்கிறது, முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து பெருக வேண்டும். விசுவாசத்தோடு ஆரம்பித்த நாம் பாதி வழியிலேயே நின்றுவிடக்கூடாது. எபிரேயர் 10:38 வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானையாகில் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார். நீங்களும் நானும் பின்வாங்கி போவதற்காக அல்ல, ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தோடு நீங்கள் எந்த காரியத்தை ஆரம்பித்திருக்கிறீர்களோ அதை சிறப்பாய் முடிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி கர்த்தர் முடிக்க உதவி செய்ய வேண்டுமென்றால் கர்த்தரை நம்பி கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். சங்கீதம் 37:3 தாவீது ராஜா இப்படியாக சொல்கிறார், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள் என்பதாக. கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? பழைய ஏற்பாட்டு சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல் இருவருடைய வாழ்க்கையும் நாம் பார்க்கும் போது ஒருவருடைய முடிவு பரிதாபமானதாகவும் மற்றவருடைய முடிவு மகிமையானதாகவும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு சவுல் கழுதையை தேடி போன போது சாமுவேல் தீர்க்கதரிசியால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாகிறார். சவுலின் ஆரம்பம் மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. சவுல் கர்த்தர் அருளிய கிருபையை அசட்டை பண்ணினதினால் அவர் தள்ளப்பட்டார். கடைசியில் அவருடைய முடிவு பரிதாபத்திற்குரியதாக மாறியது. சவுல் தன்னுடைய பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறார். கர்த்தர் தெரிந்து கொண்ட மனிதனின் பரிதாப முடிவை பாருங்கள். புதிய ஏற்பாட்டு சவுலை கர்த்தர் தமஸ்கு வீதியிலே சந்திக்கிறார். இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர். ஆனால் கர்த்தர் இவரை தெரிந்து கொண்டு சவுலை பவுலாக மாற்றுகிறார். கர்த்தர் அருளிய கிருபையை இவர் காத்து கொள்கிறார். இவருடைய ஆரம்பம் சிறப்பானதாக இல்லை, ஆனால் முடிவு மகிமையாக இருந்தது. 2 Timothy 4:7 வாசிக்கும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். எனக்கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தந்த கிருபையை காத்து கொள்ளுகிறோமா? கர்த்தர் நம்மை நம்பித்தரும் காரியங்களை ஆரம்பித்து பாதியில் அலட்சியமாய் விட்டுவிடுகிறோமா? அது உலக பிரகாரமான காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதை முடிக்கும் ஒரு போராட்டத்தோடு ஒரு லக்கோடு நாம் அதை தொடர்ந்து ஓடுகிறோமா? இன்னும் சவுல் ராஜாவை போல கத்
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்முடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுகிறோமா? அல்லது பவுலை போல எல்லா போராட்டங்களிலும் துன்பங்களிலும் நெருக்கங்களிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோமா? பவுல அப்போஸ்தலர் தனக்கு அருளப்பட்ட கிருபையை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தது போல நாமும் ஒரு இலக்கோடு கிறிஸ்துவுக்கண்டு ஓட்டத்தை ஓடுவோம். நம்முடைய எல்லா காரியங்களின் முடிவும் நிச்சயம் சம்பூரணமாயிருக்கும். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல முடிவை சம்பூரணத்தை கர்த்தர் நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்ததாக சொன்னது யார்? ஏ சவுல் ராஜா, பி சவுல், சி யூதாஸ், டி காயின். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.